ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நளினி சுந்தர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியாக அசத்தலான அரைச்சி வச்ச மட்டன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்க போகுது. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் 3/4 கிலோ மட்டன் வந்து நல்லா 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் லெமன் பிழிஞ்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சு சேர்த்து வைக்கிறேன். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்து போகிறேன். 1 லிட்டர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, தண்ணி இன்னும் குறைவாக வேணும்னா நீங்கள் குறைவாக சேர்த்துக்கோங்க. இப்போ கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக 3 கொத்து சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாருங்கள். இதுதான் செங்காம்பு கருவேப்பிலைன்னு சொல்லுவோம். இதுதான் அந்த கருவேப்பிலுடைய ரியல் அந்த ஃப்ளேவர் தெரியும். நல்லா மணமாக இருக்கும். பக்கத்தில் வச்சால அந்தளவுக்கு இருக்கும். அந்த கருவேப்பிலை சேர்த்துனிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அது ஒரு 5 விசில் வருட்டு குக்கரில் வச்சாச்சு. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு கடாய் சூடான 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இங்கே ஒரு 20 மிளகாய் பக்கம் நான் எடுத்துருக்கிறேன். இந்த மிளகாய் வந்து ஒரு அளவுக்கு தான் காரம் இருக்கும், அதனால் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வர கொத்தமல்லி 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் சீரகம் வந்து 1.5 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அப்புறம் மிளகு 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து சோம்பும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே. அப்புறம் கிராம்பு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பட்டை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். இந்த பட்டை 3 பட்டை போட்டுற இல்லைங்களா. இப்போ 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன், 3 ஏலக்காயும் போட்டிருக்கிறேன். எல்லாமே 3 சேர்த்துக்கோங்க. இப்போது வறுத்து எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டு ஆறட்டும். இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதில் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 250 கிராம்ஸ் சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து போட்டிருக்குது. கொஞ்சம் வதங்கி வரட்டும். வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்த்தணுமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் இருந்தாலும் 2 ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. தனியாக அது வேணாலும் போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இதுலேயும் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, 2 தக்காளி நீளவாக்கள் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். அது வதங்குற கலவா இந்த மாதிரி குட்டி அது பாருங்கள். இந்த ஜாடி உப்பு ஜாடி ரொம்ப க்யூட்டாக இருக்குது இல்லையா, அழகாக இருக்குது, கைக்கு அடக்கமாக இருக்குது. இது வந்து நம்ம ஸ்டவ் பக்கத்தில் வச்சுட்டோம்னா எடுத்து போடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், க்யூட்டாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா தக்காளி வந்து வதங்கட்டும். இந்த தக்காளி வதங்கிறக்கு நம்ம வந்து வறுத்து வச்சது எல்லாமே ஆறிச்சு. ஒரு மிக்சி ஜாருக்கு வந்து அதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது வதங்கினதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் இதையும் அந்த மசாலோட தான். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட அந்த சூட்லேயே வந்து மல்லித்தலையும் 1 கைப்பிடி புதினா இலைகள் இதெல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். மல்லி இலைகளும் புதினா இலையும் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அந்த மல்லிகளுடைய தண்டு வந்து தண்டோடு சேர்த்துங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. தண்டில் தான் அவ்வளோ சத்து சூப்புக்கு எல்லாமே. இது லைட்டாக வதக்கினா போது அது ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வறுத்து வச்ச மசாலா எல்லாமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு ட்ரையாக பொடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு இப்போ கசகசா 1 ஸ்பூன் நம்ம சேர்த்திட்டோம். அரைக்கும்போது கசகசா சேர்த்தியாச்சு. அது ஆறுனதுக்கப்புறம் இது பேஸ்ட் ஆக்கிட்டு அதையும் சேர்த்து ஃபைனலாக 2 ஒன்றா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடாகட்டும். இப்போ கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பும் பொரியட்டும். அதுக்கப்புறம் 1 பல்லாரி வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் முழுசாக அப்படியே போட்டுக்கலாம். கருவேப்பிலை இதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை. நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறதா கருவேப்பிலை நான் அதிகமாக சேர்த்துவேன். இதுக்கு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டோம். இப்போது அந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தக்காளி வெங்காயம் சேர்த்துனது அந்த ட்ரையாக நம்ம வந்து பொடிச்சது எல்லாமே. இப்போ அதையே அந்த மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். அந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இதுலேயும் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மசாலாவை வதக்கி விடணும். இப்போ வந்து நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மசாலா வந்து வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் வந்து ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அந்த ஜார்லேயே தண்ணி கொஞ்சம் விட்டு அந்த தண்ணி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இது வந்து 5 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணி வச்சு ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கு. இதை நம்ம இந்த தண்ணியோட அந்த எக்ஸ்ட்ராக்டோட அந்த மட்டன் பீஸ் இது கூட நம்ம மசாலாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து கலந்து விட்டு நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அந்த எக்ஸ்ட்ராக்ட் இப்போ தெரியுது அவங்களுக்கு. தண்ணி நம்ம நார்மல் வாட்டர் விடுறதுக்கு இந்த மட்டன் வேக வைக்கும்போது நான் 1 லிட்டர் தண்ணி விட்டுட்டேன். அந்த தண்ணி தான் இது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த குழம்பு வந்து. இப்போ நல்லா கொதி பிடிச்சிருச்சு. இப்போ உப்பு பார்த்துட்டு ஆல்ரெடி உப்பு சேர்த்திட்டேன் நான் மசாலா, இருந்தாலும் உப்பு பார்த்துட்டு நீங்கள் பத்தலை, அதனால் நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த டைம் உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்தளவு திக்னஸ் இருக்குது. இப்போ லிட்டு போட்டுவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். இப்போ இந்த அளவுக்கு குக் ஆகி வந்தாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நிற்குது பாருங்கள். நல்லா வாசனையாக இருக்குது, கம கமன் இருக்குது அந்த மட்டன் குழம்பு வாசனை. மட்டன் பீஸு வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போது மட்டன் குழம்பு ரெடி ஆயாச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது. இப்போது மல்லித்தலை ஒரு கைப்பிடி வந்து தூவி நம்ம கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி பீஸ் வந்து நல்லா குக் ஆகி வந்தாச்சு. அந்த எலும்புகளோடு இருக்கும்போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லது, நல்லா ஹெல்த்தியானதும் கூட. இப்போது நம்ம சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நல்லா இந்த மழைக்காலம் குளிர்காலத்துக்கு வந்து ரொம்ப சத்துள்ள ஒரு இது. சூப்பாகவும் நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிரேவியாக செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனல் நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேங்க. தயவு செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ வரக்கூடிய வீடியோக்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை அடுத்ததில் சந்திக்கலாம். தேங்க்யூ.